வணக்கம் உங்கள் மீனவன். இப்போ வந்து நம்ம கையில் வந்து வளம்புரி சங்கம் வச்சுருக்கோம். இந்த வளம்புரி சங்கம் எவ்வளோ ரூபாய்க்கு போகும்னா கிட்டத்தட்ட 50 லட்சரூபாய்க்கு மேலே போகும். எதற்காண்டி 50 லட்சரூபாய்க்கு மேலே போகுது, அப்புறம் எப்படி வளம்புரி சங்கம் கண்டுபிடிக்க போகிறோம், இதை பற்றி தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ முழுசாக பாருங்கள். இப்போ இந்த கையில் நான் 2 சங்கம் வச்சுருக்கிறேன். இதில் எது வளம்புரின்னு நீங்களே இந்த வீடியோவில் பர்ஃபெக்டாக பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு 10 எண்ணுறதுக்குள்ள கீழே கமெண்டில் எந்த சங்கு வளம்புரி சங்குன்னு மட்டும் சொல்லிடுங்க. நான் வந்து இந்த இது வந்து ரைட்டு கையில் இருக்கிறது, இது லெஃப்ட் கையில் இருக்கிறது. லெஃப்ட் கையில் இது, ரைட்டு கையில் எது வளம்புரின்னு சொல்லி சொல்லுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 நீங்கள் கமெண்டில் சொல்லியிருந்தீங்கன்னா பார்ப்போம் கரெக்டாக சொல்லுவீங்களா தப்பாக சொல்லுவீங்களான்னு. அதுக்கப்புறம் நம்ம வளம்புரி எது, வளம்புரி எதுனால அவ்வளோ மதிப்புக்கு போகுது, இந்த வளம்புரியை பற்றி கொஞ்சம் நான் விளக்கமாக சொல்ல போகிறேன். முதல்ல இந்த கையில் வச்சுருக்க பார்த்தீங்களா, இந்த சங்கு தான் நம்ம இந்தியாவிலேயே பிடிக்கப்படுற சங்கு. இதை வந்து நம்ம இந்தியாவில் வந்து கடலில் வந்து இந்த சங்கு பிடிக்கிறோம். இந்த சங்கு வந்து நம்ம எடம்புரி சங்குன்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இது எடம்புரினா அப்போ இதுதான் வளம்புரி, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து இந்தியாவில் பிடிக்கிற சங்கு கிடையாது, ஆப்பிரிக்கன் வளம்புரி, ஆப்பிரிக்க நாட்டில் பிடிக்கிற சங்கு. உங்களுக்கு வளம்புரிக்கு முதல்ல வித்தியாசம் சொல்கிறேன், அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு அந்த விலைகளெல்லாம் நான் சொல்கிறேன். இப்போ இந்த சங்கு வந்துக்கிட்டு 900 ரூபாய்க்கு போகும், இந்த சங்கு வந்து 800 ரூபாய்க்கு போகும். என்னடா 50 லட்சரூபாய்க்கு போகணும்னு சொன்னியடா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. எல்லாத்துக்குமே வீடியோ முழுசாக பாருங்கள், உங்களுக்கு விளக்கம் புரியும் எதனால் 50 லட்சரூபாய் போச்சு போகும்னு நான் சொன்னேன் அப்படிங்கிறத. இப்போ நல்லா பாருங்கள், இந்த சங்கை முதல்ல நம்ம இப்படி தான் பிடிக்கணும், இப்படி பிடிக்கணும். சங்கை பிடிக்கிற முறையே சங்கை இப்படி தான் நல்லா வந்து நம்ம நெஞ்சுக்கு நேரம் இருக்கணும், வாழ் வந்து அங்கிட்டு ஆப்போசிட்டில் இருக்கணும். நீங்கள் சங்கை இப்படி பிடிச்சிங்கன்னு வைங்களேன், இந்த வாய் வலது பக்கம் வந்துடும். அப்போ இப்படி பிடிச்சி வளம்புரிலாம் சொல்லக்கூடாது. முடிப்பு வந்து சங்கை பிடிக்கிற முறையே இது தான். இப்படி பிடிக்கும்போது வலது பக்கம் இருந்தால் தான் அது வளம்புரி. இப்போ இடது பக்கம் இருக்குது, அதனால் இது இடம்புரி. உங்களுக்கு அதே இது இந்த வளம் இந்த சங்கை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சங்கை நான் இப்படி பிடிச்சிருக்கேன், ஆனால் இந்துடைய வாய் வந்து அப்படியே வலது பக்கம் இருக்குது பாருங்கள். நம்ம வலது கை பக்கம் இந்த வாய் வந்து இந்த சைடு இருக்கா, இந்த வாய் வந்து இந்த சைடு இருக்குது. இது வந்து வலது பக்கம் இருக்கிறனால இந்த சங்கு வளம்புரி. இது வந்து ஆப்பிரிக்க நாட்டில் இருக்கிறனால தான் இதுக்கு வந்து மதிப்பு ரொம்ப கம்மி. அதே மாதிரி இந்த சங்குடைய மாடலுமே இந்த சங்கு மாதிரி வராது. இந்த சங்கு வளம்புரியாக இருந்துச்சுன்னா இப்போ இந்த சங்குனால தான் இதோடைய ரேட்டு வந்து 800 ரூபா. ஆனால் இந்த சங்கு மட்டும் இதே மாதிரி வாய் மாறி இருந்துச்சுன்னு வைங்களேன், இதோடைய ரேட்டு வந்து 40 லட்சரூபாய்க்கு போகும். 1 கிராம் கிட்டத்தட்ட 1 கிராம் வந்துக்கிட்டு 20,000 ரூபாய்க்கு மேலே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் விற்றுருக்காங்க மீனவர்கள்லாம், நான் கண்பட ஒரு சில பேர் வந்து அந்த சங்கை பிடிச்சிட்டு வந்து விற்று பணக்காரன் ஆனவங்களெல்லாம் பார்த்துருக்கேன். இதெல்லாம் வந்து ஏதோ கட்டுக்கதை, இந்த மாதிரிலாம் அப்படி நான் விற்க முடியாது, இவ்வளவுக்குலாம் போகாது அப்படிலாம் இல்லை. 100% அதை விற்று பணக்காரங்க ஆனவங்களை நான் பார்த்துருக்கேன். அது 100,000 ஒரு மீனவனுக்கு, 1,00,000 ஒரு மீனவனுக்கு, இதெல்லாம் லாட்ரி தான். லாட்டரியில் 1,00,000 அடிக்குன்னு சொன்ன மாதிரி தான் கடலில் வந்து வளம்புரி வந்து அவங்க கோடீஸ்வரன், அதுவும் ஒரிஜினல் வளம்புரி இந்த சங்கில் வரணும். 100,000 ரூபாய்க்கும் விற்கும், 1,00,000,000 விற்கும். அப்படி தான் இந்த சங்கு. இதோடைய வாய் வந்து இடது பக்கம் இருக்கிறதுனால இதோடைய ரேட்டு 900 ரூபா. அவ்வளோதான் வளம்புரி. வளம்புரி சங்கினுடைய இவ்வளோ விலைக்கு போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வளம்புரி சங்கம் வந்து நிறைய நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த வளம்புரி சங்கு ஏன் அப்போ இது வலது பக்கம் இருக்கல, ஏன் இதில் அந்த பலன்லாம் இருக்காதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. வளம்புரி சங்கில் ஒரு சில டெஸ்ட்டுலாம் வைப்பேன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா வளம்புரி சங்கில் வந்து அரிசிக்குள்ளே பதச்சு வைப்பாங்க, அரிசிக்கு மேலே சங்கு வரும். அப்புறம் வந்துக்கிட்டு பாலை ஊற்றுனா தயிரை திறையும், பூ வச்சா அந்த பூ விரியும், இந்த மாதிரிலாம் டெஸ்டிங் பாஸ் ஆகணும். ஆனால் தான் அதை வளம்புரின்னு ஒத்துக்குருவாங்க. அதே மாதிரி கடலில் உயிரோடு பிடிச்சிட்டு வர்ற சங்குக்கு அந்த மாதிரி வந்து டெஸ்டிங்லாம் அவ்வளோ வைக்க மாட்டாங்க. இந்தியாவில் உள்ள வளம்புரி சங்குக்கு மட்டும் தான் இவ்வளோ மதிப்பு, இந்த ஆப்பிரிக்கன் சங்குக்கு மதிப்பு கிடையாது. இதை இங்கே 800 ரூபாய்க்கு இருக்குது, எங்கேயாவது 500 ரூபாய்க்கு வாங்கலாம், 600 ரூபாய்க்கு வாங்கலாம், ஏன் 1,500 ரூபாய்க்கு கூட வாங்கலாம். ஆனால் இந்த சங்கை பார்த்து ஏமாந்துடாதீங்க. வளம்புரி சங்கனா ரொம்ப வில மதிப்புள்ள ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி இந்த மாடல் உள்ள சங்கை வந்து நீங்கள் 10,000 or 20,000 கொடுத்து வாங்கிடாதீங்க வளம்புரி சங்கை. ஏன்னா வளம்புரி சங்கம் கோடிக்கணக்கில் விற்கும், ஒருத்தவங்க 10,000 ரூபாய்க்கு நமக்கு தரேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏமாந்துடாதீங்க. ஆப்பிரிக்கன் வளம்புரி சங்கு வந்து இது தான், அது இதை பார்த்து ஏமாந்துடாதீங்க. நல்ல சங்குனா, ஒரிஜினல் சங்குனா இது தான். இந்த சங்குக்கு இதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இதோடைய மண்டை வந்து ரொம்ப அப்படி இந்த லக்கத்தில் இவ்வளோ சப்பட்டையாக வந்து குட்டியோண்டு மண்டை இருக்கும். ஆனால் இதுக்கு அப்படி இல்லை, அப்படியே மண்டை ஊசியாக வரும். இன்னும் இதில் ஒரு 3 ஸ்டெப்பு இருக்கும். இதை அறுத்துருக்காங்க, ஊதுறதுக்கு வசமாக இருக்கணும்னு சொல்கிறாங்காண்டி இந்த இதை அறுத்துருக்காங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு இந்த ரவுண்டு மாதிரி இப்படி இன்னொரு ஸ்டெப்பு இப்படி வந்து இவ்வளோ ஊசியாக இருக்கும், இப்படி ஊசியாக இருக்கும். இது வந்து சப்பட்டையாக அப்படி உள் வாங்கியிருக்குது. நம்ம ஏரியாவில் கழுத முள்ளி அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு முள்ளி சொல்லுவோம், அந்த சாயலில் உள்ள சங்கு கழுத முள்ளின்னு உள்ள ஒரு சங்கு. அந்த கழுத முள்ளி வந்து கிட்டத்தட்ட போனால் ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்கு விற்கிற ஒரு சங்கு உடைய சாயலில் உள்ளது. அந்த சங்குனால கம்மி, இந்த சங்குலாம்
1200 ரூபா வரை இருக்குது. உயிரோடு கொடுத்து கொடுத்து 1200 ரூபா அதை ப்ராசஸ் பண்ணுறது நிறைய வேலைப்பாடுகள்னால தான் ரேட்டு கூடுது. சங்கை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க தான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். அதே மாதிரி நம்ம இந்தியாவுடைய சங்கு வந்து நம்ம இந்திய நாட்டில் பிடிக்கிற சங்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ஆப்பிரிக்கன் சங்கு வந்து அடித்தா வேகமாக அடித்தா உடஞ்சிரும், கூடு மாதிரி தான் இருக்கும், உள்ள கூடு மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த சங்குலாம் கல் மாதிரி இருக்கும், இரும்பு மாதிரி இருக்கும். இந்த சங்கு இரும்பு மாதிரி இருக்கும், இது ஒரு கூடு மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த ரெண்டு சங்கையும் கணக்கு பண்ணால் இந்த சங்கு இதை விட பெருசாக தான் இருக்குது பார்வைக்கு. ஆனால் இந்த சங்கு பாதி இடம் வெயிட்டோடு இது கிடையாது. இப்போ இந்த சங்கு வந்து 1.5 கிலோ இருந்தால் இது 290 கிராம் தான் இருக்கும், அவ்வளோதான் இருக்குது வித்தியாசம். ஆனால் சைஸ் வந்து பெருசாக இருக்கும், கூடு மாதிரி இருக்கும் இதோடைய தோடு எல்லாமே. கடலில் இந்த மாதிரி உங்களுக்கு போடலாம், ஆனால் கடலில் ஆப்பிரிக்கன் சங்கெலாம் பிடிக்க முடியாது. நம்ம கடையில் போய் வாங்கிட்டு வந்து தான் காமிக்க முடியும். இந்த மாதிரி சங்கெலாம் நம்ம கடைக்கு வருது, அதனால நம்ம கடை நமக்கு கிடைச்சனால உங்கள்கிட்ட நான் தெளிவாக சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறக்காண்டி தான் இந்த வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.